ஓம் கம் கணபதியே நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஆண் நட்சத்திரங்கள் வரிசையில் எட்டு நட்சத்திரம் மொத்தம் ஆண் நட்சத்திரம். அதே மாதிரி நாலு நட்சத்திரத்துக்கு போட்டுவிட்டேன், அஸ்தம் நட்சத்திரத்து அசுனி டு அஸ்தம் நட்சத்திரம் வரை. இப்பொழுது அனுச நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்க உள்ளேன். உங்களது அனைவரது நல்லாதரவுடன் எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது பெற்றோருக்கு சமர்ப்பணம். அனுச நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை பற்றி ரத்தினி சுருக்கமாக இப்பொழுது ஓட உள்ளேன். நட்சத்திரங்கள் வரிசையில் பதினேழாம் இடத்தை பெறுவது அனுசம். சமஸ்கிருதத்தில் அனுராதா என்ற அழகான பெயரை கொண்டு வானில் மின்னும் நட்சத்திரம் இது. அனுசமும் கேட்டையும் அரியணையில் அமர்ந்துள்ள அரசர்களுக்கு மேலாக நிறுத்தப்பெற்றிருக்கும் கொற்ற குடையின் அமைப்பை கண்டன கவிழ்ந்த தாமரை என்பது பொருத்தமானதே. நீண்ட ராசியில் விருச்சிக ராசி ஒரு ஜலராசியும் ஆகும். சந்திர பகவான் இந்த ராசிக்குள்ளே 213.20 டிகிரியிலிருந்து 226.40 வரை சஞ்சரிக்கிறார். வெண் கொற்ற குடைக்கும் இதுக்கும் தொடர்புள்ளது, இங்கு சிந்திக்கத்தக்கது. மிருதுத்தன்மை வாய்ந்த இந்த நட்சத்திரம் இருது தாரா எனவும் பெயர் பெறுகிறது. ஸ்தானம் நகரமாகவும் மந்திர இந்திர மண்டலமாகவும் விளங்கினாலும் நீர் ராசி நீசராகிய உள்ளது. அகரம் முதல எழுத்தெல்லாம் என்ற குரலுக்கு இலக்கணமாக ஆ என்ற அட்சத்திற்கு உரிமை கொண்டாடுவது அனுச நட்சத்திரம். இதன் மரம் பலா பைங்கிலி தேவகணத்தை சார்ந்தது, உழைப்பாளி வகையை சார்ந்தது. நந்தனார் பிறந்த நட்சத்திரம் இது. இதனுடைய தேவதை வந்து சூரிய பகவான். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக அனைவரிடம் அன்பாக பழகக்கூடியவர்கள், ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள், சுகபோகிகள், பசி பொறுக்க மாட்டார்கள். வெளிநாடு செல்லும் பேர் பெற்றவர்களில் பெரும்பாலானோர் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், புகழுடையவர்கள். அனுச நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் புத்தி கூர்மை படைத்தவர்கள், சூரிய ஆதிக்கம் பெற்றவர்கள். இரண்டாம் பாதம் வித்யாகாரனான புதனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் வீணை வாசிப்பதில் ஆர்வம் கொண்டு பயின்றால் பேரும் புகழும் பெறக்கூடியவர்கள். உடம்பு ரொம்ப அழகாக இருக்கும். மூன்றாம் பாதம் சுக்கர பகவானுடையது, பிறரை ஆதரிக்கும் நல்ல குணம் உடையவர்கள். இவருக்கு நல்ல மனைவி வாய்ப்பால். நாலாம் பாதம் செவ்வாய் பகவானுக்குரியது, வறுமையும் கெட்ட பெயரும் ஏற்படுவதன்றி நித்திய கண்டம் பூர்ணாயுசு என்ற பழமொழிக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையும். அனுச நட்சத்திரம் பிரயாணம் போவதற்கு நல்லது. நோய் வந்தால் குணமாகறக்கு நாளாகும். ஞாயிறு வியாழன் சனி ஆகிய கிழமைகளில் அனுசம் வந்தால் நல்ல யோக பலன். அனுச நட்சத்திரத்தில் ருதுவாகக்கூடிய நங்கையருக்கு நல்ல புதல்வரையும் செல்வச்சிறப்பையும் பெறுவர். பெயர் சூட்டல், காதுகுத்தல் போன்றவை, துணிமணிகள் வாங்குதல், வாகனம் ஏறுதல், கிரகப்பிரவேசம், மகுடாபிஷேகம், விதை விதைத்தல், மாடு வாங்குதல், நோய் நீங்கிய பின் நீராடல் ஆகிய நற்காரியங்களுக்கு இந்த நட்சத்திரம் மிகவும் உயர்ந்தது. ஆகவே ஆண் நட்சத்திரத்தில் ஐந்தாவது நட்சத்திரமான அனுச நட்சத்திரத்தினுடைய பலனை சொல்லிவிட்டேன். அடுத்தபடியாக திருவோணம். இந்த நட்சத்திரத்திலே தேவர்களே தோன்றியிருக்கிறார்கள், அத்தகைய சிறப்புடையது. கேரள நாட்டினர் சிறப்பித்து கொண்டாடும் ஓணம் பண்டிகைக்கு ஆதாரமான நட்சத்திரமாகும் இது. இந்த நட்சத்திரக்காரர்கள் விதவிதமான வாசனை பொருட்கள் பூசிக்கொள்வர், விதவிதமான மலர்களை விரும்புவார்கள். உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். பிற பெண்களை விரும்புகின்ற மனத்தை கொண்டவர், நல்ல பாக்கியம் உடையவர், பெரும்போக்கான தன்மையை உடையவர், சொந்தக்காரருக்கு உறவிடமாக இருப்பவர், வாக்கு சாதுரியம் கொண்டவர், சுகபோகி, பிரயாணம் செய்ததில் அதிகப்பற்றுறவர், சபல மனசித்தர், உறுதியான நெஞ்சம் இல்லாதவர், மறைவான இடத்தில் அதிகமான மச்சங்களை கொண்டவராவார், மிக்க விவேகம் வாய்ந்தவர்கள். முதல் பாதம் திருவோண நட்சத்திரத்திலே முதல் பாதத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அதை மங்களாம்சம் என்று சொல்லப்படும்.
அதில் பிறந்தவர் கழகப்பிரியவர், வயிற்று நோயால் வருந்துவர் ஆவார், குழந்தை கொஞ்சம் லேட்டாகும். இரண்டாம் பாதத்துக்கு வந்து சுக்கர பகவான் தலைவர், இதில் பிறந்தவர் சுகபோகி, காமப்பற்றுடையவர், அதிகமான வேலையாட்களை வைத்து அன்பாலேயே அவர்களை தந்திரமாக கட்டுப்படுத்தி வேலை வாங்கி விடுவர், தந்திரமாக பேசுவர். மூன்றாம் பாதத்துக்கு அதிபதி புத பகவான், வித்வத்தம்சம் உள்ளவர், ஓவியம் வரைவர், கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுவர், புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். யோகி, தர்மம் செய்பவர், பசுக்களை வணிகம் செய்ததில் கெட்டிக்காரர். நான்காம் பாதத்திற்கு சந்திர பகவான் தலைவராவார், தனம்சம் வாய்ந்தவர், அருமையான பணவசதி இருக்கும் இவருக்கு. மனைவிடம் அதிக அன்பு செலுத்துவர், தாயாரிடம் அதிகமான பக்தியும் பரிவும் பாசமும் தென்படும், உணர்ச்சி வசப்படக்கூடியவர். இந்த நட்சத்திரத்தில் சீமந்தம், பெயர் சுட்டுதல், அன்னதானம், கர்ணவேதனம், சௌலம், உபநயனம், திருமணம், வேத சாஸ்திரம் கற்றுக்கொள்ளல், புதிய ஆடையாபரணம் வாங்குதல் ஆகியவற்றுக்கு உத்தமம். யாகம் ஹோமகாரியங்களை செய்தால், சாந்தி பரிகாரம் செய்தல், பௌஷ்டி காரியங்களை செய்தல், சிலாக்கியம், விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதில் மங்கை ருதுவானால் புருஷனோடு இனிதாக வாழ்ந்திருப்பாள், சாந்தி எதுவும் தேவையில்லை. காய்ச்சல் வந்தால் 11 நாளைக்கு இருக்கும், விஷ்ணு குறித்து பரிகாரம் செய்தால் சீக்கிரம் குணமாகும். சிற்பவித்தைக்கு அருமையான நாள், விவசாயம் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். ஆகவே அடுத்தபடியாக ஆண் நட்சத்திரங்கள் வரிசையிலே புரட்டாதி நட்சத்திரம் குபேர பகவானுடைய நட்சத்திரம், மனித கணத்தைச் சேர்ந்தது, கருப்பு நிறமுடையது. இதற்கு முக்கால் நட்சத்திரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு, சமதாரை எனவும் சிலர் இந்த நட்சத்திரத்தை அழைப்பர். எப்பொழுதும் கலகலப்பாக இருப்பர், ஆபத்தில் கை கொடுத்துவதும் கருணை உள்ளம் படைத்தவர், விருப்பு வெறிவின்றி பழகும் சுபாவத்தால் அதிகம் நண்பர்களை உடையவர், பெண்களுக்கு அடங்கி வாழும் தாழ்வு மனப்பான்மையுடையவர். பேச்சில் கலகலப்பு இருந்தாலும் மனதில் எப்பொழுதும் கவலைகள் குடிகொண்டிருக்கும். முதல் பாதத்திலே செவ்வாய் பகவானுடைய அம்சமாகும், அதாவது வந்து புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் வந்து செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் வரும். பெரியோர்கிட்ட மரியாதையும் அதிகமான தெய்வ பக்தியும் இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தால் சிலர் அதிகார பிரியர்களாகவும் திகழ்வர். எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் மனோதிடம் கொண்டவர், வாய் துடிக்க பேச்சினால் கெட்டவன் என்ற பெயரும் சுலமாக சம்பாதிப்பார். செவ்வண்ண செவ்வாயின் அம்சத்தினால் அதிகமான கோபத்தால் கண்கு சிவந்திருக்கும். இரண்டாம் பாதிக்கு சுக்கர பகவான் அதிபர், சுகபோகையாக விளங்குவர், அலங்கார பிரியர்களாக இருப்பார், பிறர் தன்னை பார்த்து மெச்ச வேண்டும் என்ற வண்ணம் சதா இருந்து கொண்டே இருக்கும். அதற்காகவே அவர்கள் கவர்ச்சியாகவே அலங்கரித்துக் கொள்வர், பாலையும் பால் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களையும் விரும்பி சாப்பிடுவர். அம்பாளிடம் அதிக ஈடுபாடு உள்ளவர். மூன்றாம் பாதம் பாம்பு கதிவரான புதன் தலைவர், அதனால் அதிகமான பேச்சு சாமர்த்தியனும் கெட்டிக்காரத்தனமும் இவர்களிடையே குடிகொண்டிருக்கும். நயமான பேச்சினாலும் கபடமான சுபாவத்தினாலும் பிறரை கவரக்கூடியவர். நடைமுறை ஈடுபாடுகளையும் நண்பர்களே அதிகமான படிப்பில் நாட்டமுடையதாகவே அமையும். அதிகமான யோசனை உள்ளவர், கணக்கில் திறமைசாலி, இவர்கள் பொருள் விஷயத்தில் அதிகமான ஜாக்கிரதை உள்ளவர், பிறருக்கு அதிகமாக உதவி பண்ணுவர். அதே மாதிரி நான்காம் பாதம் கடகம்சத்தில் அமையும், அந்த ராசின் தலைவர் சந்திரன், ஆகவே அதிகமான பணல் செழிப்பு உள்ளவர்களாக ஒரு சிலர் தென்படுவர். உடம்பு பார்த்தா நல்லாயிருக்கும், இவர் யாரையும் மதிப்பாங்க. வாழ்க்கை அனுபவ துடிப்பு உள்ளவர், தாயாரிடம் அதிகமான பக்தி பாசம் உடையவர், பெண்களிடம் கவர்ச்சியாக பேசி அவர்களை வசீகரிப்பர், லவ் பண்ணுவர், மனையால் இடத்தில் அதிகமான அன்பும் பரிவும் காட்டுவர். இந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டியது பெரியோர்களை அணுகி மந்திரோபதேசம் கட்டாயம் செய்யலாம், புதிதாக கிணறு வெட்டலாம், கோயில்களில் விக்கிரங்களை பிரதிஷ்டை செய்யவும் சிறப்பான தெய்வ வழிபாட்டுக்கும் ஏற்ற நட்சத்திரமாகும். கொடுக்கல் வாங்கல் செய்யவும் கால்நடைகளை புதிதாக வாங்கவும் ஏற்ற நட்சத்திரம். கூடியவரையில் இந்த நட்சத்திரத்தில் பிரயாணத்தை தவிர்த்தல் நலம். மிகவும் அவசியமானால் தேன் கலந்த ஆகாரம் உண்டு பிரயாணத்தை கிழக்கில் திக்கில் மேற்கொள்ளலாம். நன்றி. அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரம், இன்னும் ஒரே நட்சத்திரம் தான் இருக்கு. இந்த நட்சத்திரத்தில் எதாக இருந்தாலும் வெற்றி பெறலாம், அப்படி அருமையான நட்சத்திரம். அதாவது வந்து தியாட்சியம் இருந்தாலுமே இதுக்கு பிரச்சனை கிடையாது, தியாட்சியம் என்ற ஒரு கணிதம் உண்டு. தியாட்சியம் மிக முக்கியமானது, முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர் பொதுப்பலன், எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பார், அடுத்தவங்களை மகிழ் வைக்கிறது இவர்களுக்கு வேலை, அதிகமான நண்பர்கள், புடைசூழ எப்பொழுதும் காணப்படுவர், தொட்டதெல்லாம் துளங்கும், லட்சுமி கடாச்சம் பொருந்தியவர், சுகத்தில் அதிகமான நாட்டம் உண்டு,
அதிகமாக அலட்டிக் கொள்ளாமல் காரியங்களை செய்து முடிக்கும் நளினமான ஆற்றல் உடையவர். மனைவியிடம் அதிக பற்று உடையவர். புத்திர சந்தானத்தை அதிகமாக பெறுவர். சத்துருக்களை ஜெயித்தவர். சோம்பல் என்பதை இவர்களிடம் காண முடியாது. தீரமான சுபாவத்தால் இவர்கள் சத்துருக்களை அனாயசமாக வெல்ல முடியும். தர்ம சிந்தனையும் நற்பணிகளில் ஈடுபாடு இவர்களிடம் மிகுந்து காணப்படும். முதல் பாதத்திற்கு சிம்மராசியை ஆட்சி வீடாக கொண்ட சூரிய பகவான் தலைவர். இதில் பிறந்தவர் அதிகமான சக்தி வாய்ந்தவர். துடிதுடிப்பு வேகமுள்ளவர். அதிகமான கோபத்தால் இவர் கண்கள் எப்பொழுதும் சிவந்திருக்கும். ஸ்திரமான சிந்தனையோ நடைமுறையோ இவர்களிடம் காணுவது கடினம். பிற இவர்கள் அடங்கி வாழ வேண்டும் என்ற ஆணவம் உள்ளவர். இரண்டாம் பாதத்துக்கு புத பகவான் தலைவர். அறிவில் சிறந்து கல்வி கேள்விகளில் பழிச்சிட்டு பிரகாசிப்பார். ஒரு சிலருக்கு ஜோதிடத்தில் ஆழ்ந்த ஞானம் ஏற்படும். நல்லா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. கொஞ்சம் உடல் மட்டும் இழத்து காணப்படும். இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தார். முகராசியும் உண்டு இவருக்கு. மூன்றாம் பாதத்தில் சுக்கர பகவான் அதிபர். கலைஞர்களுக்கெல்லாம் தலைவர். சுக்கரன் என்பது நாம் அறிந்ததே. எக்காரியத்திலும் மன ஈடுபாடும் நுண்ணிய கலைகளில் அதிகமான ஆர்வம் கொண்டவர். செய்யும் காரியத்தை முழு மனதுடன் திறம்படவும் அழகுடன் செய்து முடிப்பார். சாப்பாட்டு பிரியர். கலையாடுவ மிகுதியால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பும் காணப்படுவர். பெண்களிடம் அதிக பற்றுள்ளவர். அம்பாலை ஒரு சிலர் குலதெய்வமாக வழிபட்டு வணங்குவர். நான்காம் பாதத்துக்கு செவ்வாய் பகவான் அதிபதி ஆவார். செவ்வாய் பகவானினுடைய நிறம் சிவப்பு, ஆனால் இவர்களுடைய கண்களுக்கு சிவப்பாக காணப்படும். உடம்பு பார்த்தா சிகப்பாக இருக்கும். அதிகார தோரணி இருக்கும். போலீஸ் சேனை முதலிய துறைகளில் வந்து இருப்பாங்க. இந்த அதாவது வந்து நான்காம் பாதத்தில் பிறந்தா. ரக்க சுபாவம் பெருந்தன்மையுடையவர். துடிதுடிப்பும் வேகம் உள்ளதால் இவர்கள் சிலர் இரத்த அழுத்த நோயும் பாதிக்கப்படும். அருமையான அமைப்பானது. எந்த காரியமும் வெற்றி பெறும் இந்த நட்சத்திரத்தில் செஞ்சா. நிலங்களை எழுது உருவிட பயிரிட ஏற்றது. நஞ்சைத்தானியங்கள் நலம்பெற செழித்துவங்கி பயன்பெற ஏற்ற நாள். திருமணம் முதலிய சுபகாரியங்கள் செய்யவும் புதிதான நகைகளை அணிந்து அழக பார்க்கவும் நல்ல நாள். தெய்வாலயத்துக்கு செல்வதற்கு அருமையான நாள். கோயில்களுக்கு அஸ்திவாரங்கள் நடுவதற்கு அருமையான நாள். பாலினால் செய்த இனிப்பு பண்டத்தை உண்டு கிழக்கிலோ வடக்கிலோ பிரயாணத்தை மேற்கொண்டால் சுபமாக முடியும். பெரியோர்கள் அணி மந்திரோபதேசம் பண்ணலாம். அஸ்திவார நாட்டம் மிகவும் சிலாக்கியமானது. அருமையான ஜாதகம், அருமையான ஒரு நட்சத்திரம். ஆகவே உங்கள் அனைவரும் நல்லாதவருடன் ஆண் நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை போட்டுவிட்டேன். இனி அடுத்தபடியாக பெண் நட்சத்திரம், அலி நட்சத்திரம் என்று இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர், தங்கவேல் கவுண்டர்.